ஸ்நாக்ஸ். இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இந்த சேனலோட பர்பஸ் என்ன அப்படின்றத சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். 10 இயர்ஸாக டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க நாலேஜை நம்ம மக்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், அதுவும் தமிழ் லாங்குவேஜில் ஷேர் பண்ணிக்கிட்டோம். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இன்டென்ஷனோடு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் பார்த்திங்கன்னா பவர் பிஐ, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். பவர் பிஐனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன். பவர் பிஐ அப்படின்றது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டூல். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷுவலைசேஷன் ஆர் ரிப்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி டேஷ்போர்டு. டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 ரிப்போர்ட்ஸை எடுத்து ஒரே பேஜில் காமிக்கிறதும், அதில் கேபிஐஸ், கீ மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து என்ன நடக்குது அப்படின்றத ரிப்போர்ட்டிங்கில் பார்க்குறது தான் டேஷ்போர்ட். இது யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட். ஸோ இதே போல் ரிப்போர்ட்டிங் டூலு மற்ற வெண்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேப்லோ இருக்குது, கிளிக் வியூ, அதெல்லாம் பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பவர் பிஐயோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ சர்வீஸ். ஸோ இந்த ரெண்டு பார்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது பவர் பிஐ டெஸ்க்டாப். பவர் பிஐ சர்வீஸை பற்றி இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் தான் நம்ம அந்த ரிப்போர்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாமே பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அது ஃப்ரீங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இல்லாட்டி 1 மந்த் தான் வந்து ப்ராக்டிஸ் ட்ரையல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வேஸ்ட் ஆகிடும். பட் பவர் பிஐ டெஸ்க்டாப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ லைஃப் டைம். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கனெக்ட் டு 80+ சோர்சஸ். 80+ சோர்சஸ்னா என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்க, அந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையானது டேட்டா, அந்த டேட்டாவை கொடுக்கறது தான் நம்ம சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன ரீட்டைல் ஷாப் எடுத்துக்கோங்க. ரீட்டைல் ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல்ஸோ பில்லிங் சிஸ்டம் வச்சுருப்பார். ஸோ அது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் இருக்கும், அதை வச்சு நம்ம ரிப்போர்ட் எடுக்கலாம். அதுவே அதே ரீட்டைல் ஷாப் அவங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் வந்து கரெக்டாக வராங்களா இல்லையான்றதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போது எக்ஸலில் ரிப்போர்ட் பார்ப்பார் எம்ப்ளாய்க்காக, இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், ரெண்டும் ஒவ்வொரு சிஸ்டமாக இருக்கும். கடைசியில் ஒரு ஒரு ஓனராக என்ன பார்க்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனாக எல்லா ரிப்போர்ட்டும் ஒரே இடத்துல பார்க்கணும். ஸோ அது ஃபியூச்சர் கொடுக்கறதும் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டிங் டூலோட மெயின் பர்பஸ். ஸோ நம்ம வந்து டேட்டா எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, அதை நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், அதை தான் நம்ம எடிட் ஆர் மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ப்ரொவிஷனும் இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் மாடலிங். ஸோ மாடலிங்கை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டலேஷன். இதை நம்ம டைரெக்டாக எப்படி எங்கெந்த டவுன்லோட் பண்ணோம், எங்கே எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றத நம்ம டெமோ மூலமா பார்த்துடலாம். ஸோ கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃப்ரீ டவுன்லோட், ஓகே, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதுவே ஆட்டோ கரெக்ட் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன ஸ்க்ரால் பண்ணுங்கள், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே பவர் பிஐ டெஸ்க்டாப், ஓகேங்களா. இதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் மூலிமா போகுது லேட்டஸ்ட் விண்டோஸில், அதனால் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அட்வான்ஸ் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் சின்ன ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ லேட்டஸ்ட்டாக லேப்டாப் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், ஜஸ்ட்டு இந்த விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதை ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு கிளிக் ஆன் டவுன்லோட்.
நீங்கள் உங்களுக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்துக்கிட்டு 64 பிட்டா இல்லாட்டி 32 பிட்டான்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்ருக்கும். 274 MB நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே அந்த ஃபைலில் இருக்கிற பார்த்துக்கு போயிடுங்க. ஸோ நான் இப்போது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பார்த்துக்கு போயிட்டேன். ஸோ இதுதான் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல், அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 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 தான். ஸோ யூஷுவலாக ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ண உடனே நான் டிஃபால்ட் பாத் சூஸ் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டேன்னு கேட்குது. ஸோ இன்ஷால் கொடுத்துருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போகும். ஸோ நம்ம 5 மினிட்ஸ் கழித்து திரும்ப பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே லான்ச் பண்ண சொல்லுது, லான்ச் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு 1 மினிட்குள்ளே லான்ச் ஆகிடும். நான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் நேரம் பிடிக்கும். லிங்க் லான்ச் ஆகிட்ருக்கு. ஸோ நம்மளோட பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, லான்ச்சும் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் இன் டு கொலாபரேட் அண்ட் ஷேர் கண்டென்ட். நான் சொன்னேன் ஃப்ரீன்ட்டு, பட் என்னடா இது இப்படி ஃப்ரீன்னு சொன்னேன் இந்த 60 டேஸ் ட்ரையல் அப்படின்றனே. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து பவர் பிஐ சர்வர் நம்ம சொன்னோடனே அப்புறமா பார்ப்போம்ட்டு அது ரிலேட்டடான விஷயம். உங்களுக்கு வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் ஆல்வேஸ் ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதை இக்னோர் பண்ணிவிட்டேன். பவர் பிஐ டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், லான்ச் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி பவர் பிஐயில் டேட்டாவை லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேட்டாவும் உங்களுடைய சொத்து அப்படின்றத மனசு வச்சுக்கோங்க.